இது ஒரு பேக்கேஜ் லக்கேஜ் போட்டு எடுத்துகிட்டு போகணும் இதே வர. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து புதுசாக வந்து ஒரு ரிங் லைட் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம ஸ்டுடியோக்கு வாங்கியிருக்கோம். ஸ்டுடியோக்கான வந்து நெக்ஸ்ட்டு அப்டேட். ஓகே, அப்போ அந்த ரிங் லைட் எப்படி இருக்குது, அதோடய ப்ரைஸ் என்ன, ஸோ எப்படி வந்து இருக்குது, எவ்வளோ ஹைட்டில் வந்து இருக்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வந்து 12-inch ரிங் லைட். ஸோ அப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து இதை தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, 1.8 meter ஹைட் அண்டு பவர் வந்து 5 watt அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபோட்டோகிராஃபி, ஷூட்டிங், லைவ் ஸ்ட்ரீம், ஸோ எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, பாக்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே வச்சு ஓப்பன் பண்ணி சொல்லுவதுக்கு ஓப்பன் பண்ண விட்டேன், நல்ல நீ வீட்டில் போய் ஆராம்ஸாக ஓப்பன் பண்ண அப்படின்னு. ஸோ லைட்டு தான், லைட் வந்து கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து கொடுத்து. இப்போ இது வந்து ரிங் லைட் மாட்டி ஃப்ரெண்ட்ல இருக்கு, ஆனால் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணல. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு. அப்போ இந்த லைட் வச்சு அப்போ கேமராலாம் எடுத்தா வேற லைட் மாட்டி நார்மல். இது வந்து நார்மல் லைட்டு, இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, லைட்டாக வந்து லைட்டு ரெட்டிஷ் கலரில் வருது. இது வந்து நார்மல் எல்லோ கலர் வருது. ஓகே, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ஃபீல் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிங் லைட்டில் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோ பார்த்தீங்களா, வெளிச்சம் எப்படி இருக்குன்னு, நல்லாயிருக்கு. அண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ஹோல்டர், ஸோ ஒரு ரெண்டான வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது, அதுக்கப்புறம் ரெண்டு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோஃபோன், நம்ம மைக்கு மாட்டுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்போ என்னோடய ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இவ்வளோ நேரம் பவர் பேங்க்கில் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து மொபைல் அடாப்டர் இருக்குல்ல, அதில் தான் கொடுக்குறேன். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பவர் இருக்குது, ஓகே, ஆன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வந்து கலர் மாத்திரம் இந்த பட்டன், ஓகே, இப்போ நார்மல். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அந்த வார்ம் லைட்டாக வருது. இது வந்து கலர் வந்து டெம்பரேச்சர் அந்த வெளிச்சத்தை வந்து குறைச்சி இவ்வளோ, ஓகே. இது வந்து வெளிச்சத்தை கூட்டுறவுகளோ, ஓகே, லைட் கலர் சேஞ்ச் பண்ணிடும், எஸ், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் எல்லாம் முடித்தாச்சு. எல்லாம் வந்து லைட்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டு குவாலிட்டி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எது அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எண்ணம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் வந்து EQ தான். ப்ரைஸ் சொன்னோன்னா கொஞ்சம் ஷாக் ஆயிருங்க, 17K. ஆனால் வந்து அந்த ப்ரைஸுக்கான ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகலை. லைட்டிங் ஓகே, லைட்டு நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பட் அதனோட அந்த ஃப்ரேம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுக்கல, சும்மா கொஞ்சம் ஆடி 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 இருக்குது. ஸோ அதனால் இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் வாங்கிக்கலாம் பார்த்தேன். ஏன்னா வந்து கொஞ்சம் காசு ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போம். நானும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டில் தான், அங்கே இருந்தால் வாங்கினேன், பட் வந்து அங்கே அன்பாக்சிங் பண்ண வந்து அலோவ் பண்ணல. மேபி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா வந்து வாங்கியிருப்பானான்னு ஒரு கேள்விக்குறி தான், என்ன சொல்கிறது. பட் வந்து இப்போது உரமில் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. லைட்டிங்கெல்லாம் ஓகே தான். ஸோ வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு, வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இதை வச்சு இனி மேனேஜ் பண்ணிக்கிட்டியா, இனி வாங்கிட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்கான அந்த வீடியோ அவ்வளோதான். மீண்டும் நாளை இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் பையன் டாட்டா. பை பை, சி யூ, பை.